ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் ஆண்டனி பிளிங்கன் இந்தியாவில் இன்னைக்கு வந்திருக்கும் விஷயம் பை நவ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கொரோனா தொற்று நோய் நேரத்தில் கூட அவர் வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய அஜெண்டா இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. அஃப்கோர்ஸ் ஆப்கான் தாலிபான் இஷ்யூ ரொம்ப முக்கியமான ஐட்டம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உண்டு. நமது வெளியுறவு அமைச்சர், நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர், நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், அப்புறம் நம்ம பிரதமர் என இவர்கள் அனைவரையுமே இரண்டே இரண்டு நாட்கள் ட்ரிப்பில் பார்த்து பேச்சுவார்த்தைகள் இப்போ தொடர்ந்து நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நவீன இந்திய அமெரிக்க உறவு 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே தொடங்கிவிட்டது. சுதந்திரம் அடையும் நேரத்தில் இந்தியா பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் மிகப்பெரிய ஒரு நாகரிகமாக இருந்தது. ஆனால் ஒரு புத்தம் புதிய நாடாக மாறியது. அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அதைவிட மேலாக இந்தியா என்ற ஒரு புதிய நாடு உடனடியாக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாறியது. ஆனால் இன்னொரு புறம், இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே நேரத்தில் அமெரிக்கா என்ற நாட்டிற்கு வயது 171. அதுவும் அந்த நேரத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஒரு அரசாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஜனநாயகமாகவும் இருந்தது. 74 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஆன் ஆஃப் ரிலேஷன், அல்லது ஒரு ஹாட் அண்ட் கோல்டு உறவை விட்டுவிட்டு ஒரு சில டஃப் சாய்ஸஸ் இந்தியாவும் சரி, இந்திய தலைவர்களும் சரி செய்ய வேண்டியது இருந்தது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கத்திய நாடுகளுடன் அணி சேராத இந்தியா பல அழுத்தங்களையும் சிக்கலையும் எதிர்கொண்டது. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அல்லது மூலோபாய சுயாட்சி என்று வகைப்படுத்தப்பட்ட ஒரு நடுநிலையான தனியாக செயல்படும் நாடு என்ற ஒரு பெருமையான நிலைப்பாட்டை தக்க வைத்து கொள்ள விரும்பியது இந்தியா. அதற்கு முக்கியமான காரணம், இங்கிலாந்து போலவே மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த மேற்கத்திய தேசத்துடன் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. குறிப்பாக 190 ஆண்டுகால பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து வெளியே வந்த பிறகு அது ஒரு ஆப்டர் மத், அல்லது ஒரு கசப்பான அனுபவத்தின் ஆப்டர் இம்பாக்ட் தான் முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற நாட்டுடன் சேராத காரணம், அந்த நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் அதிகார சமநிலை இருக்கவில்லை என்பதை இந்தியா நன்கு உணர்ந்திருந்தது. அத்தகைய அதிகார சமநிலை இல்லாத நட்பு ஏற்பாட்டில் அமெரிக்காவிற்கு மிகவும் இளைய அல்லது சிறிய பங்காளியாக இந்தியா இருந்திருக்கும் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, பிரிட்டிஷார் இன்னும் கூட இந்தியாவின் வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல் விவகாரங்களில் மறைமுகமாக தலையிடும் என்று இந்தியா சந்தேகித்தது. ஆனால் இஸ்லாமிய மக்களை தனிநாடாக ஆதரிக்க வேண்டும் என்று பிரிந்து சென்ற பாகிஸ்தான் மேற்கத்திய நாடுகளுடன், முக்கியமாக குறிப்பாக அமெரிக்காவுடன் ஒரு நல்ல உறவை வளர்த்து கொண்டது. அதற்காக நல்ல பரிசும் பாகிஸ்தானுக்கு கிடைத்தது. அமெரிக்காவின் பணம், வசதியான இராணுவம் மற்றும் உளவுத்துறை உதவிகளுடன் அந்த நாட்டை கட்டி எழுப்பியது. இதில் இன்னும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், அமெரிக்கா உதவியுடன் பல மேம்பட்ட ஆயுத அமைப்புகளை பாகிஸ்தான் பெற்றது. பாகிஸ்தானியர்களும் விசுவாசமான நல்ல உற்சாகமான கூட்டாளிகள் என்பதை நிரூபித்தார்கள். தி மோஸ்ட் அலைட் ஆஃப் அலைஸ் என்று அழைக்கும் அளவுக்கு நல்ல கூட்டாளியாக இருந்தார்கள். ஆனால் இந்த நல்ல உறவு பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கும் வரை மட்டுமே நீடித்தது. மேலும் ரோக் பாகிஸ்தானிய விஞ்ஞானிகள் லிபியா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளுக்கு பணத்திற்காக அணு ஆயுத ரகசியங்களை விற்கிறார்கள் என்ற சந்தேகங்கள் அமெரிக்காவுக்கு வந்தது. 1990 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உறவுகள் மெதுவாக கீழ் நோக்கி சென்றது. அது மட்டுமல்லாமல், பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் ஆரம்பித்த பிறகு அவர்களது உறவு இன்னும் மோசமானது. அந்த நேரத்தில்தான் சைனா ஏதாவது ஒரு ஸ்கேப் கோட் கிடைக்காதா பலியிட என்ற தாகத்துடன் அலைந்து திரியும் நேரம். எனவே பாகிஸ்தானின் இந்த சின்ன பிரிவு அவர்களை சைனாவின் சுற்றுப்பாதையில் உள்வாங்கப்பட்டு எக்ஸிட் இல்லாமல் சுற்றி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் இந்தியா பல நாசூக்கான வேலைகளை நல்ல வழிகளில் தனக்கு ஆதாயம் தேடும் வகையில் மெதுவாக, அமைதியாக, யாரும் அறியாத, கவனிக்காத முறையில் செய்து கொண்டே இருந்தது. அது என்னவென்றால், உலகின் இரண்டு வல்லரசுகளை இரண்டு பக்கம் வைத்து தன்னை ஒரு முக்கியமான புள்ளியாக உருவாக்கி ஒரு முக்கோண உறவை அமைத்தது. அந்த நேரத்தில் உலகத்தில் வேற எந்த நாடும் இதை செய்யவில்லை, செய்ய முடியவில்லை. தேர்ட் வே என்ற கொள்கை, நாம் நான் அலைன்ட் மூமெண்ட் என்ற கொள்கையின் கீழ் இரண்டு சூப்பர் பவர்களுக்கு இடையில் தனக்கு ஒரு சமநிலையை உருவாக்கி
தனக்கென ஒரு ஃப்ரெண்ட்லி பவர் ஆனால் நியூட்ரல் என்ற முறையில் உருவாக்கியது. ஒரு சில நேரங்களில் இந்த இரண்டு சக்தியையும் நட்பு சக்தியாக சமநிலைப்படுத்தக்கூட இந்தியா முயற்சி செய்தது. ஆனால் மற்ற பல மேற்கத்திய சக்திகள் இந்த அணுகுமுறையை விரும்பவில்லை. மேலும் இந்தியாவை நேரடியாக ஏதாவது ஒரு மேற்கத்திய சக்தியுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது. அந்த நேரத்தில் புவி சார்ந்த அரசியல் கணக்கில் மேற்கத்திய நாடுகள் ஜீரோ சம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டது. குறிப்பாக அமெரிக்கா அப்படி ஒரு கொள்கையில் நிலையாக இருந்தது. ஜீரோ சம் கேம் என்பது ஒரு பக்கத்திற்கு கிடைக்கும் ஆதாயம் வெற்றி அனைத்துமே மறுபக்கத்தின் முழு இழப்பு என்பதாகும். எனவே இந்த தியரியின் அடிப்படையில் இந்தியா வெளிப்படையாக மேற்கத்திய நாடுகளுடன் சாயாமல் நடுநிலையில் இருப்பது என்பது அமெரிக்காவுக்கு இந்தியா ரஷ்யாவுடன் சாய்கிறது என்று அதுவாகவே எடுத்துக்கொண்டது. அதன் காரணங்களை விளக்க இந்தியா மேற்கொண்ட முயற்சிகள் ஒதுக்கி தள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவனால் ஆளப்பட்ட பிறகு இந்தியா தனது சுய உணர்வை மீண்டும் பெற முயற்சிக்கும் ஒரு புதிய நாடாக இந்தியாவை அமெரிக்கா பார்க்கவில்லை. மாறாக இந்தியாவை நாம் பிடிக்காவிட்டால் புவிசார் அரசியல் என்ற சதுரங்க விளையாட்டில் ஒரு முக்கியமான துண்டு என்று கருதப்பட்ட இந்தியாவை சோவியத் வல்லரசு எடுத்துவிடும் வாய்ப்பு உள்ளது என்று மேற்கத்தியர்கள் அனைவருமே எண்ணியது உண்மை. இந்த குறுகிய நோக்கமுடைய நிலைப்பாடுகளின் விளைவாக இந்தியா உண்மையிலேயே சோவியத் யூனியனுக்கு நெருக்கமாக நகர்ந்தது. இந்தியா வார்சா ஒப்பந்தத்தில் சேரவில்லை என்றாலும் சோவியத் வல்லரசுக்கு கீழ்ப்படியும் ஒரு நாடாக மாறவில்லை என்றாலும் சோவியத்தின் உதவி, தொழில்நுட்பம் மற்றும் ஆயுதங்களை மிகவும் சாதகமான முறையில் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, சோவியத் வல்லரசும் இந்தியாவை கமாண்ட் செய்யவில்லை, லெக்சர் செய்யவில்லை. இதுவே மேற்கத்திய நாடுகள் செய்ய விரும்பிய ஒரு சில விஷயங்கள். 1991 இந்திய பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது. அதன் பிறகு இந்திய பொருளாதார நிலைமை கணிசமாக மாறியது. இந்தியா மேற்கத்திய நாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரவேற்றது. இந்திய பொருளாதாரம் மாறிய காரணத்தால் அதிக திறமையான இந்தியர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவின் ஆங்கிலோஸ்பியர் கவுண்டி பகுதிகளில் குடியேறத் தொடங்கினார்கள். அவர்கள் அங்கு ஒரு நல்ல நற்பெயரை கட்டி எழுப்பி அதிக எண்ணிக்கையில் குடியேறிய இந்திய மக்கள், முக்கியமாக அமெரிக்காவில் அதிக தனிநபர் வருமானம் கொண்ட ஒரு பெரிய மக்கள் தொகையாக மாறினார்கள். அந்த முன்னேற்றம் மெதுமெதுவாக அமெரிக்காவை இந்தியா பக்கம் சார்பு மனப்பான்மையுடன் திருப்பியது. திடீரென 1998 இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் திருப்பியும் தற்காலிகமாக உறவுகளை கசப்படைய செய்தது. ஆனால் வெறும் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் ஸ்ட்ரோப் தால்பாட் அண்ட் இந்தியாவின் ஜஸ்வந்த் சிங் இவர்கள் இருவரின் ஒரே ஒரு பேச்சுவார்த்தை இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஒரு புதிய பிரிக்க முடியாத மூலோபாய உறவுக்குள் கொண்டு வந்தது. இன்று இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் மேம்பட்ட மூலோபாய தொடர்ந்த உறவின் 30வது வருடத்திற்கு நுழைகிறார்கள். நேச்சுரல் அலைஸ், த குவாட், இண்டோ பசிபிக், கவுண்டர் வெயிட், இது போன்ற உறவு சொற்கள் இப்போது இந்தியாவுடன் கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாமல் போய்விட்டது அமெரிக்காவிற்கு. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருவருக்கொருவர் விரிவான இராணுவ பயிற்சிகளை நடத்துகிறார்கள். நேட்டோ நட்பு நாடுகளும் சரி, அல்லது ஆஸ்திரேலியா அல்லது ஜப்பான் போன்ற நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடுகளைப் போலவே இந்தியாவும் பல மேம்பட்ட தொழில்நுட்ப அமெரிக்க ஆயுதங்களை இன்று தொட முடிந்தது. அந்த தொழில்நுட்பங்களுக்கு ஆக்சஸ் கிடைத்தது. ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நேட்டோ அல்லாத இந்தியாவின் பிரிக்க முடியாத நாடுகளாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பொருளாதாரம் இன்னும் வரும் காலங்களில் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாத பொருளாதாரமாக மாறும். இந்திய வளர்ச்சியை சந்தேகப்படும் ஒரு சில வாலாட்டும் பிராணிகளுக்கு தனியாக ஸ்பெஷல் பிஸ்கெட்ஸ் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவர்கள் அதை உண்டுவிட்டு இந்தியாவிலேயே சந்தோஷமாக இருக்கலாம். அவர்களுக்கு எந்த சிக்கலும் வராது. மேலும் மாலத்தீவுகள், மொரீஷியஸ், மடகாஸ்கர், சிங்கப்பூர், ஓமன், வியட்நாம், பிலிப்பைன்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இந்தியா சைனாவிற்கு எதிராக நடவடிக்கைகளை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுவிட்டது. இந்த எதிர் நகர்வுகள் அனைத்திற்கும் இந்தியா ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஜனநாயகம் என்பதால் அனைத்து நல்லெண்ணம் கொண்ட நாடுகளும் பெரிய அளவில் ஆதரவாக உள்ளது. எனவே அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுடன் இருதரப்பு மற்றும் பல்தரப்பு உறவுகளை மேம்படுத்த பல திட்டங்கள் ஏற்கனவே இந்தியாவால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்துமே இந்திய அமெரிக்க உறவால் மேம்பட்டது. ஆனால் ஒரு சில எரிச்சல்களும் உண்டு. S-400 சாம் ஆயுதம் மற்றும் அக்குலா SSN போன்ற ரஷ்ய ஆயுதங்களை இந்தியா வாங்குவதால் இந்தியாவுக்கு எதிராக
காட்சா சட்டம் தடைகள் பாயலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்காக இந்தியா ரஷ்யாவை என்றுமே கைவிடுவதாக இல்லை. ஒரு பெரிய முக்கிய பாதுகாப்பு மற்றும் மூலோபாய பங்காளியை கைவிட வாய்ப்பே இல்லை. இரண்டாவதாக, லட்சத்தீவுகள் அல்லது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் போன்ற இந்திய தீவு சங்கிலிகளுக்கு அருகே அமெரிக்கா ரோந்து பணிகளை செய்வது இந்தியாவுக்கு எரிச்சலை ஊட்டும் செயலாக இருக்கிறது. ஆனால் எப்படி சிறிய சிறிய எரிச்சல்கள் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. சைனாவை கையாள்வதற்காகவே அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கை விட்டு வெளியேறுகிறது. ஆனால் அது மட்டும் அமெரிக்காவுக்கு போதாது. இந்தியாவின் துணை இல்லாமல் இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்காவால் சைனாவை எதுவும் செய்ய முடியாது. தற்போதைய புவிசார் அரசியல் அழுத்தங்கள் சைனாவின் பெரும்பாலான நடவடிக்கைகளால் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் நேரத்தில் அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற பெரிய வல்லரசுகள் மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் தென்கொரியா போன்ற அனைத்து சக்திகளுக்கும் சைனா எதிரியாக உள்ளது. அப்படி பார்த்தால் இந்தியா அமெரிக்கா இரண்டு நாடுகளின் சுயநலன்களை ஒன்று சேர்த்து பார்த்தால் நமக்கு தெரியும் உண்மை, இந்த இரண்டு நாடுகளின் உறவு இன்னும் அதன் ஆரம்ப கட்டங்களில் உள்ளது. இனிமேதான் நடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ உள்ளது. ஆனால் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இப்போது விஷயங்கள் நிச்சயமாக சூடாக ஆரம்பித்து விட்டது. எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒருவருக்கொருவர் அதிகமாக தேவை என்ற சூழல் மிகவும் சீரியஸ் ஆகிவிட்டது. இரண்டு பேருக்குமே சுயநல எண்ணங்களும் தேவைகளும் உள்ளது. அமெரிக்கா உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக, மிகப்பெரிய பொருளாதாரமாக மற்றும் உலகின் பழமையான ஜனநாயகமாக இருக்கும்போது இந்தியா ஒரு புதிய வல்லரசாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவும் உலகின் 5 அல்லது 6வது பெரிய பொருளாதாரத்துடன் மிகப்பெரிய ஜனநாயகமாக உள்ளது. இந்தியாவும் அணு ஆயுதம் மற்றும் உலகின் 4வது மிகப்பெரிய இராணுவத்துடன் பல சக்தியை கொண்ட நாடாக உருவெடுத்து விட்டது. எனவே இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல கவனமாக கேளுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1947 அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருந்த அதிகார சமநிலை இல்லை என்ற கவலை பெரிய அளவில் இப்போது குறைக்கப்பட்டுள்ளது. இன்ஃபீரியாரிட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை. யாருக்கு ஆதாயம் அதிகம், யாருக்கு ஆதாயம் குறைவு என்ற கேள்வி மட்டுமே இப்போது விளையாட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ், சட்டங்கள். இந்த சூழல் அனைத்துமே இந்திய அமெரிக்க உறவுகளை இன்னும் சமமான சம அதிகாரத்துடன் உறுதியாக நமக்கு தேவையானதை மட்டுமே செய்ய முடியும் என்ற ஈக்குவல் ஃபுட்டிங் அடிப்படையில் இந்த உறவு தொடரும். இனிமேல் இதில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன், யார் கெட்டவன், யார் நல்லவன் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டில் நல்லா பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.